வெல்கம் பேக் கைஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ரூ டிடெக்டிவோட சீசன் ஒன்னை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் பார்த்துவாங்க. சீசன் டூ எப்போ போட போகிறீங்க? நாங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் லேட்டாகுங்க, நம்ம அப்பா எடுத்துக்கிறாதீங்க. ஏன்னா வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றக்காண்டி மறுபடியும் ஒரு டீனேஜ் சீரிஸ் தாங்க எடுத்து வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன சீரிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு செல் ட்ரக்ஸ் ஆன்லைன் ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு சீரிஸ் தாங்க. என்னென்னா அது சீரிஸ் டைட்டிலே இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? டைட்டில் மட்டும்தாங்க பெருசாக இருக்கும், மற்றபடி ஸ்டோரியும் கதைக்களமும் எடுத்துகிட்டு போகிற ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. டக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். இந்த சீரிஸை பற்றி சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்களேன். இந்த சீரிஸோட ஹீரோ அவன் கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி ட்ரக்ஸ் வாங்கிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அந்த ட்ரக்ஸை ஆன்லைனில் விற்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதாங்க, அந்த ட்ரக்ஸை ஆன்லைனில் விற்க ஆரம்பித்து கடைசியில் ஒரு பெரிய ட்ரக் டீலராக வந்து நிற்கிற நம்ம ஹீரோ அந்த லெவலுக்கு அவன் எப்படி வளர்ந்து போகிறான் அப்படிங்கிறதான் இந்த ஃபுல் சீரிஸோட கதைங்க. ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. சரி, ஆல்ரெடி நிறையா பிளேடு போட்டேன், நம்ம இதுக்கு மேலே வேலை பண்ணாமல் நம்ம இன்றைக்கி நப்சுக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட் ஓப்பல் பண்ணால் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஈவன் தாங்க நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ பேர் மோரிட்ஸ். அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு வருஷம் கழித்து திரும்பவும் ஊருக்கு வராங்க. அதனால் அவளை பார்க்கறதுக்காண்டி ரொம்ப டிப்டாப்பாக கிளம்பிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் கேர்ள் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவள் கேர்ள் ஃப்ரெண்டு இப்போ தாங்க ஃப்ளைட்டில் வந்துகிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே ஒரு வருஷம் கழித்து இப்போ தான் மீட் பண்ண போகிறாங்க. அதனால் நம்ம ஹீரோ ரொம்ப டிப்டாப்பாக கிளம்பிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம ஹீரோ அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணுறாங்க, ஆனால் அவள் எடுக்கவே இல்லை. மறுபடியும் அவளே நம்ம ஹீரோவுக்கு வீடியோ கால் பண்ணுறா. இதை பார்த்து நம்ம ஹீரோ உடனே அட்டன் பண்ணி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆனால் அவள் கேர்ள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ என்ன விஷயம் கேட்க, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன், என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்குள்ளேயே அவள் கேர்ள் ஃப்ரெண்டு, இல்லை இல்லை ஓம் மேடம் தப்பும் கிடையாது, எனக்கு தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கேன், எப்போ இந்த ஊரை விட்டு போனோம் அப்போருந்து எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்லாம் தள்ளியிருப்போம், ஆனால் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், பிரேக்கப்லாம் இல்லை கொஞ்சம் பிரேக்கில் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுருங்க. ஒரு வருஷம் கழிச்சு நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு வரா, அவளோட பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவள் இப்படி சொல்லிட்டா, அவனால் எதுவுமே பண்ண முடியலைங்க. எதுவுமே பேசாமல் வீடியோ காலை கட் பண்ணி விட்றான். வீடியோ காலை கட் பண்ணிட்டு நேராக ஃபேஸ்புக்கில் போகிறாங்க. ஃபேஸ்புக்கில் போய் அவன் அக்கௌண்ட்லேருந்து லாக் அவுட் ஆகிட்டு அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டை போடுறான். கேர்ள் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டு பாஸ்வேர்டு கூட இவனுக்கு ஃபுல்லாக ஞாபகம் இருக்குது. டக்குன்னு அவன் பாஸ்வேர்டெலாம் போட்டு லாகின் பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது லாகின் பண்ணலைங்க. டக்குன்னு லேப்டாப்பை ஆஃப் பண்ணிடுறான். அடுத்த என்ன, நம்ம ஹீரோ நேராக போய் என் ஃப்ரெண்டை பார்க்குறான். அவன் கதையெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இதை பார்த்து என் ஃப்ரெண்டு, ஒருவேளை அவன் ஒன்னை கழட்டி விட்டு வேற ஒருத்தனை பிடிச்சிட்டாலோ அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட இன்னொருத்தர் இருக்காங்க. நம்ம ஹீரோ டக்குனு அவனை ஃபோட்டோ எடுத்து அவனை பற்றி ஃபுல்லாக சர்ச் பண்ணுறான். இவனோட பேர் டேனுங்க. ஆள் ரொம்ப பாப்புலர், ஹோல் ஸ்கூலுக்கே இவனை பற்றி ஃபுல்லாக தெரியும். முக்கியமான விஷயம், முக்காவாசி இந்த ஸ்கூலுக்கு ட்ரக்ஸ் அப்ளை பண்ணுறது இவன் தான். போதைப்பொருள் யாருக்குமே தெரியாமல் கரெக்டாக கை மாற்றி வர்றது இவன் தான். இதனாலேயே ஹோல் ஸ்கூலுக்கும் இவனை ரொம்பவே பிடிக்கும், இவன் ரொம்ப பாப்புலர். நம்ம ஹீரோவுக்கு அந்த செகண்ட்லேருந்து டேனு மேலே போகாமல் ரொம்ப கூடிக்கிட்டே போதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ என் ஃப்ரெண்டும் அவங்க பண்ண ப்ராஜெக்டை டீச்சர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்கானது நம்ம ஹீரோ என் ஃப்ரெண்டும் ரொம்ப வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. ஆனால் இப்போது நம்ம ஹீரோவுக்கு அது நினப்பு இல்லாமல் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே இருக்குல்ல, அதனால ப்ராஜெக்ட் சொதப்ப நம்ம டீச்சர்ஸ்லாம் பார்த்து காண்டாவை ரெண்டு பேரையும் உடனே வெளியே அனுப்பிச்சு விட்றாங்க. கட் பண்ண நம்ம ஹீரோ ஸ்விம்மிங் கிளாஸில் இருக்கான். அப்போ கூட அவன் ஃபோன் எடுத்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அவன் மட்டும் தனியாக கிற மாதிரி ப்ரொஃபைல் பிக்சரை வச்சுருக்கா. இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு செம்ம கோபமாக இருந்துங்க. உடனே அவன் அக்கௌண்ட்லேருந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டை போட்டு பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணி உள்ளே போயிடுறாங்க. அவள் அக்கௌண்ட்குள்ளே போய் பார்த்ததில் நிறையா ப்ரைவேட்டாக ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கா. அதை எடுத்து பார்க்கும்போது அவள் கேர்ள் ஃப்ரெண்டு போதைப்பொருள் யூஸ் பண்ணுன்ற விஷயம் நம்ம ஹீரோவுக்கு இப்போ தாங்க தெரியுது. இதை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அந்த போதைப்பொருள் எப்படி இருக்கும், அதை போட்டால் இப்படிலாம் வேலை செய்யும் அப்படிங்கிறத நமக்கு காட்டுற மாதிரி காட்டுறாங்க. அவங்கள டீச்சர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் இது எல்லாமே கற்பனை தாங்க. அதாவது அந்த போதைப்பொருள் எப்படிலாம் வேலை செய்யும், நம்ம மூளைக்குள்ளே என்ன ஹார்மோன்லாம் சுரக்கும், நம்ம அடுத்த 20 நிமிஷம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோனியும் டேனும் பேசியிருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ உடனே அதுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோனி டேன் கிட்டே இருந்தால் போதைப்பொருள் வாங்குறா போல், அதனால தான் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸு. அதே மாதிரி இன்னைக்கு ராத்திரி என் வீட்டில் பார்ட்டி இருக்குது, மறக்காமல் போதைப்பொருள் எட்டு வந்துடு அப்படின்னு நம்ம ஹீரோனி மெசேஜ் பண்ணுறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு செம்ம கோபமாக இருக்குதுங்க. ஏன்னா அது நம்ம பாய் ஃப்ரெண்டாக இருக்கோம், நம்மளை ஒரு பார்ட்டி கூட கூப்பிடவே இல்லை அப்படின்ட்டு நேராக போய் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல,
நம்ம ஹீரோ நீ இல்லை இல்லைனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் மனசு உடஞ்சு போயிடுறாங்க. இருந்தாலும் சைக்கிளை வேகமாக ஓட்டிக்கிட்டு அறக்க பறக்க என் ஃப்ரெண்டு வீடுதாங்க போகிறான். வேகமாக போய் மூச்செல்லாம் வாங்கினதுக்கப்புறம் டே எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு கேட்க, அவன் ஃப்ரெண்டும் என்னன்னு கேட்கும்போது லிசாவை பற்றாண்டா அப்படின்னு சொல்லும்போது அவன் ஃப்ரெண்டு கொஞ்சம் கோவப்படுறாங்க. டே டே இது மட்டும்தான் கடைசி ஹெல்ப்பு, இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகலை, இனிமேல் என் கேர்ள் ஃப்ரெண்ட் பக்கம் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, நம்ம ஃப்ரெண்டு சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. கரெக்டாக 2-3 நாள் கழிச்சு நான் பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு போகிறாங்க. என்ன பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ டேன் யார்கிட்ட ட்ரக்ஸ் வாங்குறானோ அவங்கிட்ட இவனுக்கு முன்னாடியே போய் எல்லா ட்ரக்ஸையும் மொத்தமாக வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இதனால டேனு வெறும் கையோட தான் பார்ட்டிக்கு போகணும், அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி அசிங்கப்படுவான். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம உள்ளே போய் மறுபடியும் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நம்ம சேர்ந்துடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பிளான் பண்ணி, டேன் யார்கிட்ட ட்ரக்ஸ் வாங்குவானோ அவங்கிட்ட நம்ம ஹீரோ இப்போ ட்ரக்ஸ் வாங்குறதுக்காண்டி நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கூட வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட, சரிடா நீ சொல்கிறது எல்லாமே ஓகே தான், ஆனால் டேன் இந்த இடத்துல ட்ரக்ஸ் வாங்குவான் அப்படிங்கிறது உனக்கு எப்படி கான்ஃபிடண்ட்டாக தெரியும் அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டேன் இன்ஸ்டாகிராம் மீடியா ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்ததில் இந்த இடத்துக்குள்ளே தான் அவன் அதிகமாக ஜாகிங் போயிருக்கான் அப்படிங்கிற போஸ்ட் போட்டிருக்கான். எனக்கு என்னமோ அவன் ஜாகிங் போகிற மாதிரி வந்துட்டு இங்கே ட்ரக்ஸ் வாங்கிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக எனக்கு எல்லாமே தெரியும், நீ காரில் மட்டும் வெயிட் பண்ணு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த கடைக்குள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோவும் கடைக்குள்ளே போன உடனேமே கடை ஓனரை பார்த்து, நீங்கள் ட்ரக்ஸ் விற்கிறீங்களாம்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஓனர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ இல்லைங்க எனக்கு கொஞ்சம் ட்ரக்ஸ் தேவைப்படும் நான் காசு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஓனர் சரி நான் எதுக்கு உங்களுக்கு ட்ரக்ஸ் விற்கணும், முதல்ல நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ரெண்டாவது உன்னையெல்லாம் பார்த்தா என்ஜாய் பண்ணுற மாதிரி தெரியல, உன் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷம்ன்றதை பார்க்காத மாதிரி இருக்க, நான் எதுக்கு அவங்ககிட்ட விற்கணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கதையை எடுத்து விட்றாங்க. இது மாதிரி என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஊர்லேருந்து வந்தால் என் கூட பிரேக்கப் பண்ணிட்டா, இப்போ அவள் போதை பொருள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் இந்த போதை பொருளை வாங்கி கொடுத்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம ஒன்று கொஞ்சம் மனசு மாறின மாதிரி தெரியுதுங்க. உடனே அவர்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரக்ஸையும் எட்டு வந்து கொடுக்குறாப்புல இவன் காசு கொடுக்குறான். ஆனால் ஓனருக்கு இந்த காசு பத்தருங்க, ஏய் எனக்கு இன்னும் கொஞ்சம் 5000 ரூபா காசு வேணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ என்கிட்ட இவ்வளோதாங்க இருக்குது, நான் வேணால் அப்புறம் தரவா அப்படின்னு கேட்க, அப்படிலாம் தர முடியாது அப்படின்ட்டு ட்ரக்கி எடுத்துக்கிறாப்புல காசு எடுத்துக்கிட்டு ஓனர் கிளம்புறாப்புலங்க. அப்போ நம்ம ஹீரோ ஃபோன் எடுத்து ஃபோட்டோ பிடிக்க ஓனருக்கு செம்ம கோபம் வருது, உடனே ஃபோனை வாங்கி உடைக்க போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஃபோட்டோலாம் கிளவுடில் அப்லோட் ஆகிடுச்சு, இன்னும் 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே நான் வெளியே போகிறேன்னா இது எல்லாமே இன்டர்நெட்டில் அப்லோட் ஆயிரும், என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்படியே ஒரு ஃபோன் எடுத்து பார்க்க ஒரு டைமர் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த கடை ஓனர் உடனே கன் எடுத்து நம்ம ஹீரோவை மிரட்டுறாப்புலங்க. அப்போ நம்ம ஹீரோ உங்களுக்கு நீ 100 செகண்ட் தான் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப சாந்தமாக சொல்கிறாங்க. இதை பார்த்த கடை ஓனர் டக்குனுக்கு ட்ரக்ஸையும் கொடுத்து அவனை வெளியே அனுப்பிச்சு விட்டுறாருங்க. நம்ம ஹீரோ எப்படியோ ட்ரக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோ காட்டி மிரட்டினது எல்லாமே டம்மி அப்படிங்கிறது. அவன் வெறும் ஸ்டாப் வாட்சர் காமிச்சு தான் இன்ன வரைக்கும் கடை ஓனரை மிரட்டி அவங்கிட்ட இருக்கிற ட்ரக்ஸை ரொம்ப கேஷுவலாக வாங்கிட்டு வந்திருக்கான். கட் பண்ணால் நம்ம ஹீரோ, ஹீரோ ஃப்ரெண்டு, ஹீரோட தங்கச்சி, ஹீரோட அப்பா அப்படின்ட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அதில் நம்ம டேன் ஹீரோனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அதில் என்ன அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம்லிக்கு நான் பார்ட்டிக்கு வரேன் அப்படின்ட்டு என்கிட்ட கொஞ்சம் ட்ரக்ஸ் இருக்குது அப்படின்னு ட்ரக்ஸை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ என்னடா இது போட்ட பிளான்லாம் வீணாக போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் டக்குன்னு இன்னொரு பிளான் யோசிக்கிறாங்க. ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜை அவங்க அப்பாக்கே அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறான்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி டேனுங்கிற ஒரு பையன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ட்ரக்ஸ் ஊற்றிக்கிட்டு இருக்கான், இன்றைக்கு கூட அவன் விற்க போகிறான், இந்த இடத்துக்கு நீங்கள் உடனே போய் பார்த்தீங்கன்னா அவனை கையும் கரும்பாக பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பாக்கே அனுப்பி விட்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்ட்டிக்கு போகிறாங்க. பார்ட்டிக்கு போய் பார்த்ததில் டேனு இன்னுமே அங்கே தாங்க இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாயிருது, என்னடா இது போலீஸ்காரங்கன்னு அரெஸ்ட் பண்ணலையா அப்படின்ட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு ஆமாண்டா போலீஸ்காரங்க தான் செக் பண்ணி பார்த்தாங்க, ஆனால் அவங்களால இவன் ட்ரக்ஸ் விற்கிறான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியல, கடைசியில் பார்த்தா அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணிட்டான் பாறேன் அப்படின்னு காட்ட நம்ம ஹீரோவுக்கு இன்னுமே காண்டாயிருது. அங்கே நம்ம ஹீரோயினி டேன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுக்கு அப்படியே வயிறு பயங்கரமாக எரியுதுங்க. நம்ம ஹீரோவுக்கு ஏன் ஹீரோயின் மேலே இவ்வளோ லவ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேயே நம்ம ஹீரோவோட அம்மா ஓடி போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதல் நம்ம ஹீரோயின் மட்டும்தாங்க. சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே ரொம்ப அதிகமான லவ் இருக்குங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு போகும்போது டேன் இடையில போய் தடுத்துடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு செம்ம கோபமாயிருது, நீ ஏன்டா பெரிய ஆளா அப்படி இப்படின்னு
சொல்லிட்டு நம்ம டேனை பயங்கரமாக திட்டுறாங்க. இல்லடா நீ இப்போ வேணால் ஸ்கூலுக்கே பாப்புலராக இருக்கலாம், ரொம்ப ஃபேமஸாக இருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் நீலாம் ரொம்ப டம்மி பீஸ் ஆயிடுவே. நானும் லிசாவும் நாங்கள் படித்து முடித்த உடனே ஒன்றா சேர்ந்து யூஎஸ்க்கு போகிறோம், அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயே படித்து நல்ல வேலை பார்த்து நாங்கள் செட்டில் ஆயிடுவோம். ஆனால் ஒன்றும் நல்லா நம்ம செய்வீங்க, இங்கே ஏதாச்சும் ஒரு துவைக்கிற வேலை, நீங்கள் அடுப்படி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி திட்டி விடுறாங்க. இதை பார்த்த நம்ம டேனுக்கு உடனே அவனுக்கும் கோவம் வருதுங்க. முதலுக்கு அவனும் பேச ஆரம்பிக்கிறான், ஏண்டா என்னையே சொல்கிறியே, முதல்ல உன்னை பற்றி யோசிச்சு பார்த்தியா, சின்ன வயசில் உங்கள் அம்மா தான் ஓடிப்போனா, இப்போ உன் கேர்ள் ஃப்ரெண்டு உன்னை விட்டு ஓடி போயிட்டா, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தெரிஞ்சு போச்சு, நீ ஒரு ஆம்பளே இல்லைங்கிற விஷயம் அப்படின்ட்டு ரொம்ப கேவலமாக திட்டி விட நம்ம ஹீரோவுக்கு இன்னுமே கோவம் அதிகமாயிருதுங்க. உடனே வேகமாக அடிக்க வர நம்ம டேன் ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு எத்து எத்தி நம்ம ஹீரோ மூஞ்சி உடச்சி விட்டுறான். நம்ம ஹீரோ இருக்கிறதுலே பெரிய பல்பாக வாங்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். அதே கடுப்போட வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் ஒரு பார்சல் இருக்குது, அந்த பார்சலுக்குள்ளே ஒரு கேக் இருக்குது. யார் அமிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மா தான் நம்ம ஹீரோ கண்டி அமைச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ அந்த கேக்கை அப்படியே தூக்கி வெளியே கடாசி எரிஞ்சிடுறாங்க, அவ்வளோ கோபமாக இருக்கான். உடனே போய் லேப்டாப் எடுக்கிறான், கூகுளில் போய் ஹவு டு செல் ட்ரக்ஸ் ஆன்லைன் ஃபாஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ண அப்படி இந்த எபிசோடு இங்கேயே முடியுது. ஆமாங்க, கையில் அவ்வளோ ட்ரக்ஸ் வச்சுருக்கான், அதை விற்று காசாக்கலாம்ல, அதான் நம்ம ஹீரோ இப்போ பிளான் பண்ணியிருக்கான். அடுத்து என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த எபிசோட பார்ப்போம். ஸோ மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்குமே தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.